Hi friends and families, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ஸ்லைம் செய்ய போகிறதுல ஸ்லைமுக்கான கண்டெய்னர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலோட மூடி வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. உங்கள்கிட்ட இப்படி இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் எந்த பாட்டில் வேணால் எடுத்துக்கலாம். ரெண்டு ஐடியாவுமே நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பாட்டிலோட பாட்டம் ஏரியாவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பாக்ஸோட சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. மோக்ஷிதா, அவங்க ஃப்ரெண்டு திவ்யா, சஞ்சு, ஐரீன், அப்புறம் ஆயிஷா, தேஜஸ்வினி, அப்புறமா சஞ்சனா, இவங்களுக்கெல்லாம் ஹாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். உங்களோட நேமும் வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு சொல்கிறேன். இந்த பாட்டில் கட் பண்ண ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, சரியான கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நான் போயிட்டு நெருப்பில் காமிச்சு தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நீங்கள் கட் பண்ணும்போது உங்கள் கையெல்லாம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கலாம் பாட்டில், பட் பிளெயினாக இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம அதை கட் பண்ணிக்கலாம், சாரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பழைய மூடி ஒன்று இருந்துச்சு, அந்த அதை வச்சு நான் மூடிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா லாஸ்ட்டாக ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன், நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ரெண்டாவது பாக்ஸுக்கு பாட்டிலோட மிடில் ஏரியாவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு கட் பண்ண கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நல்லா மறக்கிக்கிட்டு இந்த மாதிரி லீஃப் மாதிரி வந்தோடனே ஒரு சைடு வந்து அதை நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஹார்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு மேலேயும் கீழே ஓட்டையாக இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்காக நீங்கள் பாட்டிலே எடுத்துக்கலாம். பட் எங்கிட்ட அந்தளவுக்கு பாட்டில் இல்லாதனால நான் கார்போர்டு எடுத்திருக்கேன். நீங்கள் பாட்டில் வச்சு ஃபிட் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு ஒட்டிக்கோங்க. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லைனா கார்போர்டு வச்சு சூப்பராக நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் கார்போர்டு வச்சு செஞ்சுட்டு நெக்ஸ்ட் இதுக்கு மூடி செய்ய போகிறோம். மூடி செய்கிறதுக்கு மேலே வந்து இதே மாதிரி குட்டியான ஒரு ஹார்ட் எடுத்துட்டு அதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம சென்டரில் வளைச்சோம்னா ஹார்ட் மாதிரி கிடைக்கும். இப்போ இது கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான அந்த இதை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கணும். அதனால் நம்ம அதுக்கேற்றாப்பில் பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் சென்டரில் வந்து குட்டியாக ஒரு இடத்துல கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஹார்ட் பீஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே செஞ்சோம்லே அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் சுற்றி வந்து இந்த ஹார்ட் பீஸ் வந்து ஒட்டிடணும். நான் ஃபெஃபிக்கால் வச்சு தான் ஒட்டினேன். ஒட்டும் போது அழகாகவே இது மூடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஹார்ட் ஷேப்பில். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி மூடி இல்லைன்னா நம்ம மிச்சம் வச்சுருப்போம் இல்லையா டாப் ஏரியா, அதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கூட நம்ம பாட்டிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.